You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு வருகிறார். இந்த புத்தகத்தை அறிந்து கொள்வதற்கும் வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். நிறைய மறைப்பொருள்களை நாங்களும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் உதவி பாராட்டினார். கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 2 வருஷம் 25 மாசமாக தேவன் நடத்தி வருகிறார். ஊழியர்கள் தன் நேரங்களெல்லாம் ஒதுக்கின மத்தியில் இந்த நாட்களிலே இந்த புத்தகத்தை தியானிப்பதற்காக அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் ஆரோக்கியமாய் பாதுகாத்தார், ஜீவனை தந்தார், எல்லா தீமைக்கும் தப்புவித்து அற்புதமாய் நடத்தினார். காரணம், இந்த புத்தகத்தை தொடர்ந்து தியானிக்கவும். ஒருவேளை இந்த எபிசோடுகளெல்லாம் முடிந்தாலும் திரும்ப ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். உட்காந்து தனித்தனியாக அவங்க ஊழியர்களோடு உட்கார்ந்து நம்ம ஒவ்வொன்றா கவனிக்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை அந்த நிகழ்ச்சிகளிலும் விளங்க பண்ணுவார். ஆனால் இப்போது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-20-21 அதில் முடிக்க இருக்கிறோம். ஆகையால் நம்மத்தில் முதலாவது நம்மத்தில் ரெவரன் மில்கி சேதுக்கு அவர்கள் நம்மோடு கூட பேச போகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இந்த நிகழ்ச்சி இந்த எபிசோடு இந்த கன்க்ளூஷன் மொத்தமாகவே நம்மத்தில் பிஷப் ரெவரன் பென்னியஸ் ஐயா நம்ம மத்தியில் பேச போகிறாங்க. இப்போ நேரடியாக ரெவரன் மில்கி சேதா ஐயா. அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். 18 வசனம் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எழுதுகிறதாவது. அப்போ வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை அல்ல, பிரசங்கிக்கிறவர்களுக்கும் எச்சரித்து தான் கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. வசனத்தை வாசனோனே ஓ இது வாசிக்கிறவங்களுக்கு தான் வேதனை அப்படின்னால வாசிக்காத விட்டுலான்னு இல்ல, வாசிக்கிறவர்களுக்கும் அதை பிரசங்கிக்கிறவர்களுக்கும் சேர்த்து தான் இங்கே வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த எச்சரிப்பை தேவன் இறுதியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றார்? ஒருவன் இவைகளோடு எதாகிலும் கூட்டினால். அப்ப தேவ வசனத்துல ஏற்கனவே போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எதையாகிலும் கூட்டினால் அது குறைத்தால் என்ன சம்பவிக்கும் என்று நாம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆண்டவர் தெளிவாக வேத புத்தகத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். எபிரேய லெட்டர்ஸ்ல யோத் என்கிற அந்த வார்த்தை, அந்த ஹீப்ரு லெட்டர்ஸ்லயே மிக சிறிதான எழுத்து வந்து யோத் அப்படி என்று சொல்லுகிறது. அந்த யோத் என்கிற அந்த வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அந்த சிறிய வார்த்தை கூட எடுக்கக்கூடாது தேவனுடைய அனுமதி இல்லாமல். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மொழியில சொன்னா ஃபுல் ஸ்டாப், கமா, இதெல்லாம் பைபிள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளை பிரிவுபடுத்தி அதை சேர்த்து கோர்த்து சொல்லப்படுகிறதுக்கு தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ தங்கள் இந்த வசனத்தை அவர்கள் விளக்கி சொல்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தேவையில்லாத வசனத்துக்கு அல்லாத காரியங்களை ஜோடி சேர்த்து தங்களுக்கு பிரியமான காரியங்களை அவங்க போதிப்பாங்களாம். ஆண்டவர் தெளிவா இருக்கிறார், இந்த தீர்க்க தரிசன வசனோடு எதையாகிலும் கூட்டினா, என்ன எதாகிலும் நம்ம கூட்டினால் கர்த்தர் வாதையை கூட்டி கொடுப்பாராம். என்ன வாதனா, வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற வாதைகள் பயங்கரமான வாதைகள், அந்த வாதைகள் அவர்கள் மேல் வரும் என்று சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயு 22:16 நாம் பார்க்கும் பொழுது, Matthew 22:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும்
அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இங்க சொல்லும் பொழுது அவருடைய போதனையில முகதாட்சண்யம் இல்லையா? There is no partiality. சில பேர் வந்து முகதாட்சண்யம் பார்த்து பேசுவார்கள். இக்காலத்துல எல்லாம் இருக்கிறது என்னன்னா, ஆற்றுங்கள் தேற்றுங்கள். பாவத்தை பாவமா கண்டித்து கண்டனம் பண்ணி பேச மாட்டார்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்பை எச்சரிப்பாய் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப வேத வசனத்தை விளக்கி அதை கூறுவதற்கு வேத வசனங்களைத்தான் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 3:16 நாம் வாசிக்கப்படும் பொழுது, 2 Peter 3:16, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்ப வேத வசனத்தை புரட்டினால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தங்களுக்கு கேடு வர, கேடு என்றால் ஆபத்து வர, நம்மை பாழாக்கி நம்மை மோசம் போக்கி கொள்வதற்காக வசனத்தோடு நாம் ஏதாகிலும் கூட்டினால், வேத புரட்டராய் நாம் இருப்போம் என்றால் நமக்கு கேடு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 Timothy 2:16 அவர் சொல்லும் பொழுது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அப்ப பாருங்க, வசனத்தோடு எதாகிலும் நாம் கூட்டினால் அவபக்தி உள்ளவர்களாய் கல்ட்டு டாக்டரின் அவர்கள் போதிக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ வசனத்தை கொண்டுதான் நாம் வாசிக்க வேண்டும். வசனத்துல ஜோடி இல்லாமல் இல்லை. எல்லா வசனத்துக்கும் விளக்குறை வேதாகமத்திலேயே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவிதமாக சத்திய வசனங்களோடு நிதானமாய் பகித்து போதிக்கிறவனா இருக்க வேண்டும். 15 மேல அப்படியே சொல்றாரு பாருங்க, 2 Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனுக்கு முன்பாக உத்தமனா எப்படி இருக்க முடியும்னா, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். உபதேசத்துல நம்ம பார்க்கும் பொழுது, நீ சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி சில பேர் விலகி போனார்களாம். அப்ப பாருங்க, வசனத்தை ஒருவனும் வசனத்தோடு நாம் கூட்டக்கூடாது என்று வேதத்துல இங்க தெளிவாக பார்க்கிறோம். அப்போ தீர்க்க தரிசன வசனங்களை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்லுகிறவர் கர்த்தர். 2 Timothy 3:16 இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 Timothy 3:16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அப்போ வசனம் பாருங்க, கடிந்து கொள்வதற்கும் சீர்திருந்ததற்கும் படிப்பிப்பதற்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்று வசனம். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வேத வசனங்களை ஒன்றையும் நாம் விட்டு விடவும் கூடாது, இதோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது என்று வசனம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது ஆஸ் இட் இஸ் அப்படியே நாம் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். யாருன்னா அப்படி கூட்டினாங்கன்னா, என்ன ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா வாதையை கூட்டுருவாராம். அப்போ போதிக்கிறவர்கள் மிக ஜாக்கிரதையாக, வசனத்தை வாசிக்கிறவர்கள் மிக ஜாக்கிரதையாக,
வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் மிக ஜாக்கிரதையாக பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஆரம்பத்திலே பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது கூட போன எபிசோட்ல சொன்னாருங்க, பரிசுத்த ஆவியானவராலே தேவ ஆவியினாலே 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. ஒருவர் எழுதினதற்கு இன்னொரு எழுதினதற்கு கால ஆண்டுகள் பல நாட்கள் இருந்தது. ஆனால் எல்லாமே ஒன்று சேர்க்கும் போது ஒரே ஆள் எழுதினது போல இருக்கிறது. ஆனா ஒரே ஆள் தான் எழுதுறது, யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி வெவ்வேறு பட்டணத்திலும் யார் மூலியமா சொன்னாலும் பேசுகிறவர் அவரா இருந்ததுனால எல்லாமே ஒரே கோர்வையா வருது. ஆமா, எல்லாம் ஒரே கோர்வையாக ஒரே இசைவாக அது காணப்படுகிறது, ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த புத்தகத்திலே நாம் எதாகிலும் கூட்டினால், இந்த வசனத்தோடு எதாகிலும் கூட்டினால், இந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேலே வர வைப்பார் என்று வேதத்துல இங்க பார்க்கிறோம். அப்பொழுது அடுத்ததாக 19 வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இப்ப இங்க நம்ம பார்க்கும்போது, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வசனங்களை எதாகிலும் எடுத்து போட்டால், அப்ப இங்க சொல்லுகிற வார்த்தைகள் என்னன்னா, இங்க கூறப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆண்டவர் வந்து பத்மத்தீவிலே இனி சம்பவிக்க போகிற காரியங்களை நம்ம அடிக்கடிக்கு சொல்றோம். வேதத்தில் இருக்கிற 66 புத்தகங்கள், 65 புத்தகங்கள் நடந்ததைகளை சொல்லுகிறது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் மாத்திரம் தான் இனி உலகத்தில் சம்பவிக்க போகிறவர்களை சொல்லுகிறது. அப்போ தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இந்த வார்த்தை, தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை ஒருவரும் எடுத்து போட கூடாது. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, இந்த காலத்துல எல்லாம் ப்ராஃபட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க, 100 வார்த்தைகளை சொன்னா அதுல 2 நடக்கும். அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அந்த 2 நடந்துச்சு இல்லையா, அது 1 நடந்துச்சு இல்லையா, அதனால என்ன நம்புங்க அப்படின்னு. இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படி இல்ல, 100 சொல்லியிருக்கிற ஆண்டவர் 1 நடக்கட்டும் போதும் அப்படின்னு இல்ல. அவர் சொன்னது சொன்னதுதான், அவர் என்ன சொன்னாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆனா காலம் தாமதித்தாலும் தேவனால் சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாக 100% நிறைவேறும். ஆகினால்தான் இங்க வசனம் சொல்லி, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதை ஆகிலும் எடுத்து போட்டால், நம்மளுக்கு இது சாதகமா இருக்குது, இத மறைச்சிட்டு இந்த வார்த்தையை மாத்திரம் பேசிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. நமக்கு சாதகமாகவும் இதை நாம் போதிக்க கூடாது. அப்போ வேதத்துல இங்க நம்ம பார்க்கும் பொழுது, சிலர் இந்த நூலில கூறப்பட்டிருக்கிற என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி இல்லைன்னு போதிப்பாங்க. இந்த வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி வர்றதுல சில கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்க போகிறார், முந்தினவைகள் ஒழிந்து போயின பிந்தின வரப்போகிறது, இதைத்தான் அவங்க வந்து கல்ட்டா போதிக்குவாங்களாம். சொல்லி இருக்கிறத சில பேர் அதெல்லாம் இருக்க போறது இல்லைன்னு போதிக்கிற ஆடலாம் இந்த காலத்துல இருக்கிறாங்க. அதே போல நரகம் பரலோகம் என்கிற அந்த காரியங்களை நாம பார்க்கும் பொழுது, அவைகளையும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் எங்க இருக்க போகுது, வேதத்துல சொல்லி இருக்குது, அதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு போதிக்கிறவர்களே சந்தேகத்துக்குரிய விதத்துல போதிப்பார்கள். 21:1 நாம் வாசிக்கப்படும் பொழுது, வெளிப்படுத்தல் 21:1 நாம் வாசிக்கப்படும் பொழுது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயின. ஆமா, இதுதான் வேதத்துல சொல்லுகிற வார்த்தை. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய வானமும் வரப்போறதுல புதிய பூமியும் வரப்போறதுல தேவன் உண்டாக்கின புதிய நகரமும் இருக்க போறதில்லைன்னு சொல்லி தவறாக பேசுவார்கள். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு இதுல இருந்து சொல்லி இருக்கிறார். அப்ப பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் இப்படி பேசுகிறவங்கள, பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இப்ப ஆண்டவர் வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் பங்கு கொடுக்க போகிறார், ரிவார்டு கொடுக்க போகிறார். அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியக்காரனோ வசனத்தை அவன் தவறாக இன்டர்பிரேட் பண்ணாங்கன்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க விசுவாசி பரலோகத்துக்கு போவாது, இந்த ஊழியக்கார பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, வேதம் சொல்லி நிச்சயமா போவாங்க. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கர்த்தர் கொடுக்க மாட்டார்.
இந்த வசனத்துடைய விளக்கம் அதுதான், அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை வெகுமதியை கர்த்தர் கொடுக்காமல் விட்டு விடுவார். இன்னைக்கு எப்படி ஒரு கம்பெனியில வேலை செய்யும் பொழுது நல்ல உண்மையும் உத்தமமா இருக்கிறவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, கூடவே அவார்டும் கொடுத்து கேஷ் பிரைஸும் கொடுத்து அவங்கள கனப்படுத்துவாங்க. ஆனா அவர்களோடவே வேலை செஞ்சவங்க, அதாவது வேலை செய்கிறத போல பாசாங்கு செய்து வாழ்கிறவர்கள் அல்லது கோல் சொல்லி வாழ்கிறவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அது உண்மை என்று தெரிஞ்சா டீ ப்ரொமோட் பண்ணி அங்கதான் இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்காது, எந்த ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்காது. பரலோகத்துல கூட இப்படிதான் தேவன் அவனுடைய பங்கு. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார், அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று வசனம் சொல்லுது. மத்தேயு 5 அதிகாரத்துல 19 வசனம், மேத்யூ சாப்டர் 5:19 நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவர் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். தேவ வசனத்தை கை கொண்டு அதை விடாமல் போதிக்கிறவன் தான் பெரியவனா இருப்பான். அப்படின்னா ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுத்து அவனை பெரியவனா வைப்பாரு. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க அங்க டீ ப்ரொமோட்ல இருப்பாங்க, எந்த ஒரு வெகுமதி இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் இதை 1 Corinthians 14:15 நாம் வாசிக்கப்படும் பொழுது இங்க பவுல் சொல்லும்போது சொல்லுகிறா, உண்மையாய் தேவனை விசுவாசித்து வசனத்தின் மேல கட்டினவன் தான் நிலைத்து இருக்கும். அப்ப பொய்யாய் கட்டுக்கதைகளை சொல்லி கட்டுகிறவன் அது தீயிலே உலக பிரகாரமா அது அழிந்து வெந்து போகும் என்று வசனத்துல இங்க நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அவர்கள் பலனை பெறுவார்கள். உண்மையா இருக்கிறவன் பலனை பெறுவான். வசனத்தை கூட்டி குறைக்கிறவங்களுக்கு பங்கை தேவன் கொடுக்க மாட்டார், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிவார்டு இல்லாமல் போய்விடும் என்று இங்க நாம் பார்க்கிறோம். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட இந்த 18-19 வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது ஒன்னையும் நம்ம கூட்டவும் கூடாது, ஒன்னையும் குறைக்க கூடாது. அப்ப என்ன, நான் தேவன் கொடுத்த கற்பனைகளை அப்படியே நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் அடிக்கடிக்கு சொல்லும்பொழுது சொன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டைகளின்படி நீ செய்ய, நீ கேட்டு அதன்படி நீ செய்வாய் என்று சொன்னால் இப்பொழுது கூறப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்ப ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வரணும்னா கடைசியாய் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், அதாவது மல்கியா புஸ்தகம் பழைய ஏற்பாடு முடியும் பொழுது சாபத்தில் முடிந்தது, புதிய ஏற்பாடு முடியும் பொழுது ஆசீர்வாதத்திலே முடிகிறது. அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஆசீர்வாதத்திலே முடிகிறது. ஆனால் அப்படினால் ஆசீர்வாதத்தை காத்து கொண்டிருக்கிற நாம் தொடர்ச்சியா இன்னும் ஒரு 2 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும், பலனை பெற பரிசுத்தமாய் காத்திருக்கும். அதாவது இந்த வசனத்தினுடைய நிறைய கருத்துக்களை நம்ம மத்தியில ரெவரன் மில்கி சேதக் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க பேசும்போது எனக்கு ஒரு கவனம் வருது. என்ன கவனம் வருதுன்னா, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் முடியும் போது சாபத்தில் முடிந்தது, ஆனால் இந்த இடத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் போது ஆசீர்வாதத்தில் முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் முடிவில் 2 காலம் வந்தது, வெளிப்படுத்தின விசேஷம் முடிந்த காலத்தில் அவரே நமக்கு வெளிச்சமாக இருந்து நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இந்த காலங்களுக்குள்ள பிரவேசிப்பதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை. அப்போ அதன் மேலே நம்ம நோக்கமாக இருக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். இந்த வசனத்தில் உள்ள இன்னும் கடைசியாக கூடுதலாக நம்ம திரு பிஷப்பரன் பின்னியசாய் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தலின் கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 2 வசனத்தை 18 வசனம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த 2 ஒரு மாதம் வரையிலும் இந்த வெளிப்படுத்தலை குறித்து பேசும்போது இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் உரிமையாளராக இருக்கிறதான் அருமையான தேவ பிள்ளை அதிகமாய் நான் நினைப்பேன். காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் இந்த எபிசோடு எடுக்கும் பொழுது சில கருகலான பகுதிகள் புரியாத சில புதிர்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த எபிசோடு எடுக்காமல் விட்டுருவோம், ஒரு கேப் கொடுப்போம். கொடுத்துட்டு அதை குறித்து மறுபடியுமாய் டீப்பாக கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து ஆயத்தமாகி வர வேண்டும் என்று சொல்லி அமைதியாகி விடுவோம். அப்போது அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார்,
காரணம் என்னன்னு கேட்டால், இந்த வசத்தினை ஒன்றும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி அவர் சொல்லுவார். இப்போது அந்த வசனத்திற்குள்ளே நாம் இப்போது வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நான்கு வசனத்தை நான் சுருக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதிலே என்ன என்று கேட்டால், 18வது வசனத்தை நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, அங்கே ஒரு எச்சரிப்பு. 2வது 20வது வசனத்தை பார்க்கும்போது சாட்சியாக அறிவிக்கிறது என்று சொல்லி ரெண்டு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு எச்சரிப்பு, 2வது ஒரு அறிவிப்பு. அங்கே எச்சரிப்பு என்ன என்பதை 18-19 வாசிக்கிறோம். 18-19 வாசிக்கிறோம். 20வது வசனத்துல சாட்சியாக அறிவிக்கிறது. அப்போ அந்த அறிவிப்பு என்ன என்று சொல்லி 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதிலே 18வது வசனத்தை தேவ பிள்ளைகள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் 18வது வசனத்தை சற்று ஆழமாய் விவரித்து சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். ஒருவன் இந்த தீர்க்கதரிச புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், எதை என்ன செய்யக்கூடாது, எடுத்து போடக்கூடாது. காரணம் என்ன? லூக்காயின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். லூக்காயின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வார்த்தைகளோ, அத என்று சொன்னால் வார்த்தை என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தை. வானம் என்பது ஒரு வார்த்தை, பூமி என்பது ஒரு வார்த்தை, பரலோகம் என்பது ஒரு வார்த்தை, பூலோகம் என்பது வார்த்தை, ரட்சிப்பு என்பது வார்த்தை. இப்போ வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையானது ஒழிந்து போகாது. அப்படி பார்த்தால் அருமையான மெல்கேயா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், குறிப்பாக எப்ரேய வார்த்தையில சிறிய எழுத்து என்று சொல்லி. அதே போல கிரேக்க மொழியில ஒரு சிறிய எழுத்து என்று சொன்னால் அயோட்டா. அயோட்டா என்று சொல்வது கமா இருக்கதல்லவா, அதுதான் அங்க கிரேக்க மொழியில அயோட்டா என்ற சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அயோட்டா கூட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. பார்க்கறதுக்கு நாம கமா போடுறோம், அதற்கு எதுவும் அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அதே அயோட்டா என்று சொல்லுகிற அந்த கமா கிரேக்க மொழியில ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது, ஒரு எழுத்தாக காணப்படுகிறது. ஆகவேதான் லூக்கா 16வது அதிகாரம் 17வது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கலாம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு, நன்றாய் கவனிங்க, வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். ஓ, என்ன அர்த்தம்? அந்த வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட அழிந்து போக கூடாது என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்தில் இருக்க எல்லாமே முக்கியமானதுதான். அப்போ இது எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டதுதான். இவைகள் எல்லாவற்றையும் இந்த ரெண்டு வசனத்தின் சுருக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுல என்ன சொல்லியிருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கொள், இதுதான் சுருக்கம். என்னன்னு கேட்டா, கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம். இதுல என்ன எழுதியிருக்கு அதை அப்படியே எடுத்துக்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சாதகமான வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எப்போதுமே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை இருக்கும். அப்போ அந்த கட்டளைக்கு பிறகுதான் ஆசீர்வாதம். ஆனால் அநேகர் என்ன செய்யறாங்க, அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, இந்த இரண்டு வசனங்களிலும் பார்க்கும்போது எதையும் கூட்ட வேண்டாம், எதையும் என்ன பண்ண வேண்டாம், குறைக்க வேண்டாம், அதை அப்படியே ஏற்றுக்கொள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ரெண்டு வசனத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் இருக்கிற சகல தீர்க்க தரிசன வார்த்தைகள், சகல விதமான அதாவது உடன்படிக்கையின் வார்த்தைகள், அது மட்டுமல்ல அப்படிக்கு அந்த ப்ராமிஸ் வேர்டு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைத்தால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்க, வாதை வரும். ஆனால் கூட்டினால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கும்போது, கூட்டினால் வாதை வருகிறது, எடுத்து போட்டால் என்ன நடக்கிறது என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. பாருங்க, இங்கே ஜீவ புத்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை எடுத்து போடுவார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இங்க ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு,
அந்த கனி என்ன செய்ய முடியாது, புசிக்க முடியாது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு மாதந்தோறும் புதிய கனி கொடுக்கறதான அந்த கனியை நாம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த சிங்காசனம் இருக்கிற அந்த இடத்துக்கு போக முடியாது. ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி இருக்கு அல்லவா, அந்த இடத்துக்கு போக முடியாது. அங்க போறதுக்கு தானே இந்த பாடு நமக்கு, அதை சுதந்திரித்து கொள்ளதானே இந்த பாடு. ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த பங்கு கிடைக்காது. ஏன் கேட்டா, தனக்கு சாதகமாவே சில வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தா அந்த பங்கு நமக்கு கிடைக்காது என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாத படிக்கு வெளிப்படுத்தல் 2:17 பாருங்க. 2:17 அந்த பங்கு நமக்கு கிடைக்காது. என்னென்ன பங்கு என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:17-18 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அப்போ இந்த பங்கு அவனுக்கு கிடைக்காது, மறைவான மன்னா கிடைக்காது. அது மட்டுமல்லாமல் அடுத்த பகுதி, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையோ அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதோ அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறிய கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். புதிய நாமத்தையும் கொடுப்பேன். அப்போ புதிய நாமம் இங்க கிடைக்காம போயிடும். ஏன் கேட்டா, எடுத்து போட்டால் அல்லது எனக்கு மாத்திரம் சாதகமான வசனத்தை வச்சுட்டு மற்றதை விட்டுட்டா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த மன்னாவை புசிக்க முடியாது. அந்த புதிய நாமத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவளே. அது மட்டுமல்லாத பிடிக்கும் நாம் இன்னும் கூட வெளிப்படுத்தல் 3:4-5 வாசித்து பார்க்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இப்போ இந்த பங்கம் என்ன செய்யாது, கிடைக்காது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தனக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கிறது, மீதி என்ன பண்ணிடுறது, ஆமா விட்டு விடுவது. அங்கே எடுத்து போட்டால் இது வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்றது, எடுத்து போடுறது. அப்படி எடுத்து போடுகிறவருடைய பங்கு என்னன்னு கேட்டா, அந்த வெண்வஸ்திரம் அவர்களுக்கு கிடைக்காது. எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளையே, அந்த வெண்வஸ்திரத்திற்காக தானே நாம் இவ்வளவு பாடுகளை படுகிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும் அல்லவா, அதற்காக தானே இந்த பாடுகளை படுகிறோம். ஆனால் வசனத்தை ஏதாவது எடுத்து போட்டால் அப்படின்னு சொன்னா, இந்த பைபிள் இருக்க வார்த்தையை எடுத்து போடுவது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை கை காலாமல் போனாலும் கூட அந்த பங்கு கிடைக்காது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இந்த வசனத்தின் படி செய்கிறோமா, அல்லது எனக்கு சாதகமான வசனத்தை மட்டுமே நான் எடுத்துக் கொள்கிறேனா? சற்று யோசித்து பார்க்கலாம். ஒரு ஜோக்கான ஒரு சம்பவத்தை அடிக்கடி சில இடங்களிலே கேட்டிருப்பீர்கள். ஒருத்தர் அப்படிதான் தினமும் வசனத்தை வாசிப்பாங்க, ஒரே ஒரு வசனம் தான். அது எப்படின்னு கேட்டா, பைபிள் அப்படி மூடிட்டு டப்புன்னு அப்படி திறந்துட்டு ஏதாவது ஒரு வசனத்து மேல அப்படி கை வைக்கிறதாம். அப்படி வைக்கும்போது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்து, ஒரு வார்த்தை அங்கே இருந்ததான், யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். அவங்க வரிசையா வசனத்தை வாசிக்கிறதுல ஏதோ ஒரு கண்மூடி மூடித்தனமாக ஒரு வசனத்து மேல கை வச்சுட்டு வாசிக்கிறது, யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். என்ன இது, இப்படி வசனம் வந்துடுச்சு. அடுத்து இன்னொரு திரும்ப கண்ணை மூடிட்டு பைபிள் அப்படி திறந்து அங்க கை வச்சு பார்த்தா அங்க சொல்லியிருக்கு, நீயும் அந்தபடியே போய் செய்யின்னு இருக்கான். அப்போ ரெண்டு வசனம், ஐயோ மூணு முறை பார்க்கணுமே, இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க திடீர்னு பைபிளை திறந்து அங்க கை வச்சா செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யணும் இருந்ததான். அப்ப என்னன்னு கேட்டா, அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் கிடைக்கணும்னு தான் பாக்குறாங்களே ஒழிய, வசனத்தை முழுவதுமாய் கை கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் அன்பும் இல்லாமல் காணப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வெளிப்படுத்தல் 3:12 வாசிக்கலாம். 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவே. இப்போ தேவன் என்ன செய்யறாராம், தூணாக்குகிறாராம், தூணாக பயன்படுத்துகிறாராம். அப்ப அந்த பங்கு என்ன செய்யாது, கிடைக்காம போயிடாது, போயிடும். பிரியமான கத்துடி பிள்ளைகளே, இப்ப இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வெண்வஸ்திரம் கிடைக்காது, அந்த பரலோக பாக்கியம் அங்கே பளிங்கு நதி ஓரத்துல இருக்க முடியாது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது, அந்த நல்ல பங்கை பெற முடியாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போடுவாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அன்றைக்கு இழந்ததை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்து சிலுவையில் மரித்து அடக்கமிடப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்த பிறகு அந்த வெண்வஸ்திரத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இந்த பரலோக பாக்கியத்தை பளிங்கு நதி ஓரத்தில் நாம் வாழும்படியாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஜீவ விருட்சத்திற்கு ஒரு அதிகாரியாய் நம்மை வைக்கப் போகிறார் அல்லவா. அந்த பங்கு நமக்கு கிடைக்காவிட்டால் எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இப்போ 19வது வசனத்துல பார்க்கும் பொழுது, எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்தில் இருந்தும், அப்போ ஜீவ புத்தகத்தில் இருந்தும் ஆண்டவர் எடுத்து போடுறாராம். ரெண்டாவது, பரிசுத்த நகரத்தில் இருந்தும், ஜீவ புத்தகத்திலும் இல்ல பரிசுத்த நகரத்திலும் இல்ல, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும், இந்த புத்தகத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளில் இருந்தும் என்ன பண்ணுவாராம், அவர் பங்கை எடுத்து போடுவார் என்று வசனம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பங்கை நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? யோசித்துப்பா, அந்த பங்கை நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக 20வது வசனத்தை பாருங்க, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர். 18வது வசனத்துல, நான் சாட்சியாக எச்சரிக்கிறது. அப்ப என்ன எச்சரிப்பு? எடுத்து போட்டால் என்ன, அதுல கூட்டினால் என்ன என்ற ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டு இங்க சொல்றாரு, இவளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் அறிவிக்கிறவர். அப்போ இப்போ ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு என்று பார்த்தால், அங்கே பார்க்கிறோம், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் என்கிறார். அப்போ இந்த அறிவிப்பை கொடுப்பது யார்? இயேசுவா? இயேசு என்கிறார். ஓ, இந்த வசனத்தை இவளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் அப்படின்னு சொல்றாரு. யோவான் சொல்றார். அப்போ இந்த தீர்க்கதரிசன புத்தகம் வெளிப்பாட்டை இவர் முடிக்கும் பொழுது ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. அந்த அறிவிப்பு தான், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25:9 வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவர் நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். என்ன அழகான தீர்க்க தரிசனம் பாருங்க. இவருக்காக தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், காத்திருந்தோம். இவர் தான் என்ன பண்றவர், ரட்சிக்கிறவர். இவருக்காக தான் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கொண்டு மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டு இருக்குது. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரே நம்முடைய தேவன், அவர் வரப்போகிறார், அவருக்காக தான் நாம காத்திருக்கோம். இங்க சொல்லிட்டாரு, அறிவிப்பு கொடுத்துட்டாரு, அவர் சீக்கிரம் வரப்போறாராம். யாரு? நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை இந்த பூலோகத்திலிருந்து ரட்சித்து தான் இருக்கிற இடத்துல நம்மை போய் சேர்க்கும்படியாய், அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படி நம்மை அழைத்து செல்கிறவர் என்ன பண்ண போறாராம், வரப்போகிறாராம், அவருக்காக காத்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ காத்திருக்கிறாயா? யோசித்துப்பார், அவருக்காக காத்திருக்கிறாயா? அடுத்தபடியாக இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 Corinthians 16:22 வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் அன்பு கூறாமல் போனால், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இப்போ இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்குது, சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்கிறார், அவர் வருகிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். வெளிப்படுத்தல் 22:7 வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கை கொள்ளுகிறவன் யார்? எதையும் கூட்ட மாட்டான், எதையும் குறைக்க மாட்டான், அதில் இருக்கிறத அப்படியே கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லோரும் பாக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்குது. ஆம், எப்பொழுது நாம் பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம், ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிச வசனங்களை கை கொள்ளுகிறவன். நான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் வாசித்தோம், வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் என்று சொன்னது மாத்திரமல்ல, கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருந்தது 1வது அதிகாரத்தில். 22வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை கை கொள்கிறவன், வாசிக்கிறவன் கேட்கிறவன், அதெல்லாம் போயிடுச்சு, இனி வந்து காலம் செல்லாது, வாசிக்கவும் நேரம் இல்லை, கேட்கவும் நேரம் இல்லை. இப்போ என்ன நேரம்னு கேட்டா, கை கொள்ளுகிற நேரமா இருக்குது, கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் கூட
பாக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், அவைகளை கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்து கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்றாரு, இதோ சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். யார் கூப்பிடுறது? யோவான் சொல்றாரு, ஐயா வாரும் ஐயா என்று கூப்பிட்டு கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்கிறார். அது என்னன்னு கேட்டா ஆசீர்வாதத்தின் வார்த்தை. 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட முடிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில, அப்போஸ்தலருடைய நிருபங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நிருபத்தை எழுதிட்ட பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் எல்லா நிருபங்களிலும். உதாரணமாக ஒரு சிலதை உங்களுக்கு வேகமாய் சொல்லிவிட்டு முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொண்டு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொண்டு கடைசி அதிகாரம் கடைசி வசனம், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாயிருக்கிற என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதம். அதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி, அதாவது 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வார்த்தையை வாசித்து பாருங்க. அங்கேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. அங்கேயும் ஒரு ஆசீர்வாதம். அதே போல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அதாவது நிருபங்களையும் பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக பார்க்கிறோம். 1 யோவான் 2 யோவான் 3 இந்த பகுதி எல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இப்பொழுது யோவான் இந்த காட்சிகள் எல்லாம் கண்ட பிறகு கடைசியா என்ன செய்யறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்று முடிக்கிறார். ஆம் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 25 மாதமாய் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கதான உங்கள் யாவர் மேலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக என்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட நாங்களும் முடிக்க ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து அவருடைய வசனத்தை அப்படியே கை கொள்ளுங்கள். எதையும் வேண்டாம்னு விட்டுற வேண்டாம், எதையும் குறைக்கவும் வேண்டாம், எதை என்ன செய்யக்கூடாது கூட்டவும் கூடாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சில நேரத்துல பேச்சுவார்த்தையா யாருக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது எதையாவது கூட்டி சொல்லிடுவாங்க. அவங்க போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட எதையாவது கூட்டி சொல்லிடுவாங்க. அப்போ பாருங்க, அப்படி எதையும் என்ன பண்ணிட கூடாது, கூட்டக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தா குறைச்சிடுவாங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லாம வேற எதையாவது கூட்டி சொல்லிடுவாங்க. ஆனால் அது வேறு இது வேறு. இன்றைக்கு இந்த வேத வசனம் இருக்குது என்று சொன்னால் இதுல எதையும் குறைக்கக்கூடாது. குறைக்கக்கூடாது என்றால் என்ன அர்த்தம், எனக்கு சாதகமா இருக்கிறதோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டு. சிலரை பார்த்தீங்கன்னா சில சங்கீதங்கள் மட்டும் மனப்பாடமா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மற்றதை என்ன செய்யறதுல கண்டுகொள்வது கிடையாது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், 78வது சங்கீதத்தை சற்று வாசித்து பாருங்க. அது என்னன்னு கேட்டா, மனிதன் தேவனுக்கு செய்கிற துரோகமும் அவன் எவ்வளவு துரோகம் செய்தாலும் தேவன் அவன் மேல் காட்டுகிற இரக்கத்தையும் குறித்து 78வது சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை முழுவதுமாய் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். எதையும் வேண்டாம் என்று தள்ள வேண்டாம், எதையும் கூட்ட வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்ப இந்த இடத்துல இந்த எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியேசை அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய பகுதியை முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லும்போது துல்லிய துல்லியமாக இமீதியமாக என்ன சொல்லப்படுதுன்னா, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், இல்லை என்பதை இல்லையும் ஆம் என்பதை ஆம் என்று சொல்ல பழக வேண்டும். உள்ளதை உள்ளபடி சொல்லும் போது ஒருவேளை நாம் பேசுகிற நாமே குத்தப்பட்டோமானாலும் அந்த குற்றங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே போனாதான் இவைகளெல்லாம் சுதந்திரிக்க முடியும். நாம் செய்வதுதான் சரி என்று நம்ம காரியங்களெல்லாம் மறித்து விட்டு மற்றவங்களே குற்றம் சாட்டாமல் ஒருவேளை வசனம் நம்மோடு கூட பேசுமானால் நாமும் மனம் திரும்பும் போது நிச்சயமாக தேவன் இரக்கம் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த புத்தகத்தின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு எபிசோடு மாத்திரம்தான் பாக்கி இருக்கு. கடைசியாக 3 போதகரும் கன்க்ளூட் பண்ண போறாங்க. ரெவரன் ஜான் பீட்டர் ஐயா, ரெவரன் ஜெயக்குமார் ஐயா, அதுக்கப்புறமா ரெவரன் மில்கி சேதக்கவங்க கன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதை அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். முழு புத்தகம், இந்த வெளிப்படுத்தின முழு புத்தகம்
25 மாதங்களாய் ஒளிபரப்பப்பட்டது. அது எல்லாம் யூடியூப்ல தான் இருக்கு, ஒவ்வொன்றாய் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு கூட இடைப்படுவார். கற்றுக்கொள்ளுங்கள், கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, வசனத்தின்படியே வாழ் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆயத்தப்படுவோம், பிறர் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.